ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் பாரி டிஎன்பிஎஸ்சி கார்னர். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 1st நடந்த குரூப் 4 சிசிஎஸ்இ 4 எக்ஸாமுடைய ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் வந்து பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் கீ வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது பொது அறிவு பிரிவில் வந்துட்டு நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் கூடிய வந்து ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்துடைய ஆன்சர் கீ தான் இது. அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட் டைம் அந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும், அதே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, ஃபஸ்ட்டு 101st கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன் விச் டெசர்ட் இன் நோர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட், நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? இதுக்குரிய ஆன்சர் சஹாரா டெசர்ட், சஹாரா பாலைவனம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? இன் 2019 வேர்ல்டு என்விரோன்மெண்ட் டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் சைனா, த தீம் ஃபார் த வேர்ல்டு என்விரோன்மெண்ட் டே இஸ் ஏர் பொல்யூஷன். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 2019 ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது, அதன் மைய கருத்து காற்று மாசு. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 ஆகியவை சரி, அதாவது 1 and 2 ஆர் ட்ரூ. அடுத்தது, ஹூ வாஸ் செலக்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி நீட்டூர் சீனிவாச ராவ், நீட்டூர் சீனிவாச ராவ். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சில அமைப்புகள், அரசு அமைப்புகள் இருக்கக்கூடிய முதல்ல வந்து யார் வந்து அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது, அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இஸ் கால்டஸ். ஆப்ஷன் பி கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா, அதாவது நுகர்வோரின் மகாசாசனம். அடுத்தது, ஃப்ரம் வென் விமன் வேர் கிராண்டட் த ரைட் டு ஓட் இன் பிரிட்டிஷ் இந்தியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1921. அடுத்தது, இன் விச் இயர் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் த பணக்கல் மினிஸ்ட்ரி? பணக்கல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 1924. அடுத்தது, த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை? இதுக்குரிய ஆன்சர் செட்ரோலிக் செல்கள், செட்ரோலிக் செல்ஸ். அடுத்தது, அசர்சன் ஏ பிளட் சாம்பிள்ஸ் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் த வெயின்ஸ் ரேதர் தென் ஆர்டரி, ரீசன் லோ ப்ரெஷர் இன் த வெயின்ஸ். இரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை, சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்தது, கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது, சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது, எனில் சரியான சராசரி உயரம் எது? அதாவது, த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் வாஸ் கால்குலேட்டட் அஸ் 152 சென்டிமீட்டர், ஆன் வெரிஃபிகேஷன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ரீடிங் வாஸ் ராங்லி ரெக்கார்டட் 148 சென்டிமீட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் 172 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த கரெக்ட் மீன் ஹைட். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி 154 சென்டிமீட்டர், அதாவது 154 சென்டிமீட்டர் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்தது, த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ்
45. The square of the smaller number is 4 times the larger number. Find the numbers. அதாவது இரண்டு மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி 9 மற்றும் 6. அடுத்தது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7500 அட் 8% பெர் ஆனம் பெர் 1 year 6 months. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதுக்குரிய ஆன்சர் 900. அடுத்தது கிரிக்கெட் பிளேயர் தோனிஸ் ஆவரேஜ் இன் ஃபர்ஸ்ட் 30 மேட்சஸ் வாஸ் 72 runs. ஆஃப்டர் 31st March ஹிஸ் ஆவரேஜ் ரைஸ் அஸ் 73 runs. ஹவு மெனி ரன்ஸ் டிட் ஹி மேக் இன் 31st match? அதாவது கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்படுகின்றது. 31st ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில் 31st ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 103. அடுத்தது which of the following statement is not correct? எந்த கூற்று தவறானது? சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. ஹரபா என சிந்தி மொழி சொல்லுக்கு ஹரபா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் எங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது விச் ஆர்டிக்கிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லிவைட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் அசைன்ட் டு த ஸ்டேட்ஸ்? மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வள பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து 269. அடுத்தது டியூரிங் 1857 த பேசன்ஸ் ஹேட் டு பே ஹெவி டாக்ஸஸ் இன் த ஃபார்ம் ஆஃப். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி? இதுக்குரிய ஆன்சர் நிலவரி. ஹோம் ரூல் லீக் இன் பாம்பே வாஸ் ஃபார்ம்டு பை? பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி திலகர். அடுத்தது விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? ஆப்ஷன் டி 51A. அடுத்தது விச் ரைட் ஹேஸ் பீன் அபாலிஷ்ட் பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978? 1978 44th அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? ஆப்ஷன் சி சொத்துரிமை. அடுத்தது மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஹெட்குவார்டர் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர். Which of the following is correctly matched? எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சிந்து, கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா, மானசரோவர் ஏரி, கோதாவரி, பெட்டூல், மகாநதி, அகத்தியர் மலை? இதுக்குரிய ஆன்சர் பிரம்மபுத்திரா, மானசரோவர் ஏரி. இதுதான் வந்து கரெக்டு. கங்கை தான் கங்கோத்ரி வரும், கோதாவரி பெட்டூல் கிடையாது, மகாநதி வந்து அகத்தியர் மலை கிடையாது. இதில் வந்து சரியாக இருக்கிறது பிரம்மபுத்திரா, மானசரோவர் ஏரி. இது 10th புக்கில் பழைய 10th புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் வித் இட்ஸ் லத்தின் நேம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தின் பெயர்களோடு தொடர்பு படுத்தவும். லெட், ஆன்டிமனி, டின், பொட்டாசியம். இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. அதாவது லெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளம்பம் அப்படின்னு சொல்கிறோம், ஆன்டிமனி அப்படிங்கிறது ஸ்டிஃபியம், டின் அப்படிங்கிறது ஸ்டேனம், பொட்டாசியம் அப்படிங்கிறது காலியம். அடுத்தது ஃபைண்ட் த எல்சியம் ஆஃப் த 3 of α-1, 2 of α-1, the whole squared, α² - 1. அதாவது இதுக்குரிய மீச்சிறு பொது மடங்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6 of α-1 the whole squared α+1. அடுத்தது ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 161/64. இதுக்கு வந்து கியூப் ரூட் அதாவது முப்படி மூலம் வந்து கேட்டிருக்காங்க. 1 61/64. இதுக்குரிய முப்படி மூலம் வந்து 5/4. அடுத்தது மேட்ச் லிஸ்ட்
ஒன் அண்ட் லிஸ்ட் டூ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா மார்ஸ் அதாவது செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட அதோடைய துணைக்கோள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து 4, 3, 1, 2 அதாவது செவ்வாயில் வந்து 2 துணைக்கோள் இருக்குது, வியாழனுக்கு வந்து 63 துணைக்கோள்கள் இருக்குது, சனிக்கு வந்து 60 துணைக்கோள் இருக்குது, யுரேனஸுக்கு வந்துட்டு 27 துணைக்கோள்கள் இருக்குது. ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 இந்த இது வந்து கொஷின் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னா 6th புக்கில் இருக்குது, பழைய 6th புக்கில். அடுத்தது த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜன்தன் யோஜனா இஸ், ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள். இதுக்குரிய ஆன்சர் வந்து அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது பிரான்ஸ் ஹேஸ் டேஸ் பார்ட்டி சிஸ்டம், பிரான்சில் உள்ள கட்சி முறை, பல கட்சி முறை. விச் வாட்டர் கன்சர்வேஷன் கேம்பைன் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி லான்ச்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை, ஜல் சக்தி அபியான். இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் த பிரசிடென்ட் அண்ட் த வைஸ் பிரசிடென்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் எலெக்டட், அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன, மறைமுக தேர்தல் முறை. அடுத்தது Which of the following statements are correct? The term of office of the governor is 5 years. He can remain in office till his successor enters upon the office of the governor. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், கரெக்ட். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார், இதுவும் சரி. அப்ப ரெண்டுமே கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங், பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள், தேம்பாவணி அப்படிங்கிறது கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் அப்படிங்கிறது இஸ்லாம் சமயம், பகவத்கீதை அப்படிங்கிறது வந்துட்டு இந்து சமயம், திரிபீடகம் அப்படிங்கிறது வந்து புத்த சமயம். இதுக்குரிய ஆன்சர் அப்போ எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிறது 2 ஆப்ஷன், சீராபுராணம் அப்படிங்கிறது 4, அடுத்தது பகவத்கீதை அப்படிங்கிறது 1, திரிபீடகம் அப்படிங்கிறது 3. அப்போ 2, 4, 1, 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்தது த ரேடியஸ் ஆஃப் எ கார்ட் வீல் இஸ் 35 சென்டிமீட்டர், ஹவு மெனி ரெவல்யூஷன் டஸ் இட் மேக் இன் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 154 மீட்டர். மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70. அடுத்தது சரண் இஸ் 6 times அஸ் ஓல்டர்ஸ் ஹி சன் சங்கர், ஆஃப்டர் 4 years ஹி வில் பி 4 times அஸ் ஓல்டர்ஸ் ஹி சன், வாட் ஆர் தயர் பிரசன்ட் ஏஜஸ்? சரண் என்பவரின் வயது தன் சங்கர் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு, 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஆன்சர் 36.6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் மோனோகோட்டிலிடோனஸ் பிளான்ட்ஸ், அதாவது ஒரு வித்திரை தாவரங்கள் தான் மோனோகோட்டிலிடோனஸ். பின்வரும் ஒரு வித்திரை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இதுக்குரிய ஆன்சர் ஃப்ளவர்ஸ் ஆர் பென்டாமரஸ், அதாவது 5 அங்க மலர் காணப்படுகிறது. பென்டாமரஸ், பென்டா அப்படிங்கிறது 5, பென்டாமரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 5 அங்க மலர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட் இஸ் இன்கரெக்ட் எபோ மிட்டோசிஸ், அதாவது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. அடுத்தது அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் 3/4, 1/2, 5/8 ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1/2, 5/8, 3/4.
அடுத்தது இந்திய T20 கிரிக்கெட் மேட்ச் ராஜு ஹிட்டிய 10 times out of 50 balls he played. If a ball was selected at random, find the probability that he would not have hit a 6. T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 times 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சாம்வாய் முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 4/5. அடுத்தது பாரிபடா எ ஹேம்லெட் தட் கன்சர்வ்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரொமோட்ஸ் க்ரோத். பாரிபடா செகண்ட் லொக்கேட்டட் இன் மகாராஷ்டிரா குஜராத் பார்டர். அதாவது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் தான் பாரிபடா அப்படிங்கிறது. மறுபடியும் அதுக்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு சென்டென்ஸ் மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் வந்து அது அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் 1 and 2 சரியானவை. அடுத்து சென்னை பிகம்ஸ் த டாஸ் இந்தியன் சிட்டி வித் மெட்ரோ ரயில்வே. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டாஸ் நகரமாகும். இதுக்குரிய ஆன்சர் 6th நகரமாகும். அடுத்தது மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் பொறுத்துக நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், இந்து சமயத்தின் மார்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, நியூ இந்தியா அன்னி பெசன்ட், சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. அடுத்தது த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை பார்லிமெண்ட் ஆன் தகவலறியும் உரிமைச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் October 12, 2005. மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் 1946 December 9. அடுத்தது வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி August 29, 1947. மாநிலங்கள் அவையின் முதல் கூட்டத்தொடர் 13 May 1952. குடியரசு தினம் April 4, 1957. இது வந்து குடியரசு தினம் நம்மளுக்கு 1950 தான், இது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இதுக்குரிய ஆன்சர் இதுக்குரிய இந்த கொஷின்குரிய வந்து நம்மளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட்டோட ஆன்சர்க்கே வந்த ஒரு படம் தான் தெரியும். அடுத்தது ஏன்னா இது வந்து மொட்டையாக வந்து குடியரசு கொடுத்தனால லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது, பார்க்கலாம் கவர்மெண்ட் கீயை. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ப்ரோக்ரியேட்டிக் செல்ஸ். ப்ரோக்ரியேட்டிக் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? இதுக்குரிய ஆன்சர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவான உட்கரு வந்து கிடையாது. அடுத்தது நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது, மைட்டாசிஸ் மற்றும் யாசிஸ் செயல்படுதல் நடைபெறுகிறது, சவினால் சூழப்பட்ட நெண்ணுணர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 4 சரி. இதில் நியூக்ளியோலஸ் வந்து கிடையாது, மைட்டாசிஸ் யாசிஸ் செயல்படுதல் நடைபெறாது, அதுதான் வந்து கரெக்டு. அது ரெண்டு இல்லாத ஆன்சர் எது அப்படின்னா 1 and 4. அடுத்தது இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கன்கேவ் லென்ஸ் இஸ் 2 meters தென் த பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ். 2 meters குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் -0.5 diopter. த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன் ஏ சிட்டி ஆஃப் ஆன் 7 days ஆஃப் எ சர்டன் வீக் வாஸ் 34.8 degrees Celsius, 38.5 degrees Celsius, 33.4 degrees Celsius, 34.7 degrees Celsius, 35.8 degrees Celsius, 32.8 degrees Celsius, 34.3 degrees Celsius. ஃபைன் த மீன் டெம்பரேச்சர் ஃபார் த வீக். அதாவது அதிகபட்ச வெப்பநிலைகள் வந்து வாரத்துக்கு வந்துட்டு 7 days கொடுத்துருக்காங்க, அதோடைய சராசரி தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சராசரினாவே தெரியும், அதாவது கொடுத்துருக்கிறது மொத்தமாக நம்ம வந்து ஆட் பண்ணி எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு சராசரி கிடச்சிரும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 34.9 degrees Celsius. அடுத்தது இஃப் 1 + 2 + n = k தென் 1³ + 2³ + n³ இஸ் ஈக்குவல் டு. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ k². இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபி a^m - n, a^m, a^m + n =
இதோட பெருக்குத்துறை வரிசையுடைய பொது விகிதம் தான் கேட்டிருக்காங்க. பொது விகிதம் அப்படிங்கிறது நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ பவர் என். அடுத்தது, த காம்பவுண்ட் யூஸ் இன் பிரெத் அனலைசிஸ் டெஸ்ட் ஃபார் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இஸ். மதுரந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. விச் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட் த இனிசியேட்டிவ் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 100% சோலார் பவர்டு மெட்ரோ. 100% சூரியாற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட். த மேஜர் போர்ட் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. In lower organisms, sometimes the entire mature organisms do not form gametes, but they themselves behave the gametes, and the fusion of such mature individuals is known as. கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் முழுச்சேர்க்கை. முழுச்சேர்க்கை. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எபவுட் பேசஸ் ஆர் ட்ரூ. கீழ்கண்டவற்றில் எது ட்ரூ சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. அடுத்து, இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகின்றன. அடுத்தது, துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. இவை பிராப்தியுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. அடுத்தது, டேஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1922 அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஆர் டி பானர்ஜி. ஆர் டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதரோ. ஹூ வாஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி டியூரிங் த மொஹல் பீரியட். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிர்சா. இன் த இயர் ஆஃப் 2017-18 த பெர் கேபிட்டா இன்கம் GSTP ஆஃப் தமிழ்நாடு வாஸ். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருந்துக்குன்னு கேட்டிருக்காங்க. 2200. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ராங்னு கேட்டிருக்காங்க. கீழே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. Na2CO3 கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. CaS4HF2O முறிந்தெலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. CaS4 அப்படிங்கிறது என்னதுன்னு அப்படின் பாரிஸ் சார்ந்துதான் அப்படி சொல்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைட், சோடியம் கார்பனேட். அடுத்தது, CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இதில் எது வந்து தவறானவை அப்படின்னா, இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 வந்து தவறு. அடுத்து, எக்ஸ்பிரஸ் 0.35 × ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனில் எப்படி வந்து பின்னமாக மாற்றுறது அப்படின்னா, இதுக்குரிய ஆன்சர் 35/99. How many numbers are there between 200 and 300 which are exactly divisible by 6, 8, and 9? அதாவது 200-க்கு 300-க்கு இடையில் வந்துட்டு 6, 8, 9 வந்து சரியாக வகுபடக்கூடிய எண்கள் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 2. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது அரசியல் அமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? Article 21. த டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா இஸ். ஆசியாவின் டெட்ராய்ட் நம்மளுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இதுக்குரிய ஆன்சர் சென்னை. த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரைமரிலி டேஸ் லெவல்ஸ். கல்வி முறை வந்து எத்தனை நிலைகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4. வென் வாஸ் ஸ்வச் பாரத் அபியான் வாஸ் அனௌன்ஸ்டு பை த பிரைம் மினிஸ்டர். ஸ்வச் பாரத் அபியான் வந்து பிரதம மந்திரியால் வந்து எப்போ வந்து அறியப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க. 2014 August 15. How many political parties participated in 1951 first Indian general election? முதல் பொதுத் தேர்தலில் வந்து எத்தனை எலெக்ஷன் சாரி எத்தனை கட்சிகள் வந்து கலந்து போட்டியிடுச்சுன்னு கேட்டிருக்காங்க. 54. த ரயில்வே ஸ்டேஷன் மென்டிபதார் இஸ் லொக்கேட்டட். மென்டிபதார் ரயில் நிலையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திரிபுரா. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் த லிங்குவிஸ்டிக் பேசிஸ் வாஸ். முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திர பிரதேஷ். த ஜென்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப்
அதாவது ஜென்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய கண்காணிப்பு ஆணையம் யாரோட குழு, எந்த குழுவோட பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது? சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், எது வந்து கரெக்டு சம்னு கேட்டிருக்காங்க. சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் CO2 அளவு பை பயன்படுத்தப்படும் ஓட்டோ அளவு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே ஓட்டோ கொடுத்துட்டு கீழே வந்து CO2 அப்படி டிட்டோவை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வெளியிடப்படும் CO2 அளவு பை பயன்படுத்தப்படும் ஓட்டோ அளவு. அடுத்தது, த குரூப் ஆஃப் 100 கேண்டிடேட்ஸ் ஹேவ் தயர் ஆவரேஜ் ஹைட் 163.8 வித் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியேஷன் 3.2, வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தயர் ஹைட்ஸ். ஒரு குழுவில் வந்து 100 பேர் இருக்காங்க, அவங்களின் உயரங்களின் கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்க 163.8. அது அவங்களுடைய மாறுபாட்டு கெழு வந்துட்டு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் 5.24. அடுத்தது, பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ரீனா அண்ட் உசா ஆர் 24 இயர்ஸ் அண்ட் 36 இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. வாட் வாஸ் த ரேசியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் உசா அண்ட் ரீனா 8 இயர்ஸ் எகோ? இரீனா அண்ட் உசாவின் தற்போதைய வயதுகள் 24 மற்றும் 36 எனில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு உசா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7:4. இன் அ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் T2 = 3.5, T3 = 1.5, தென் த காமன் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அதாவது காமன் ரேஷியோ அப்படின்னா பொது விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 1/3. அடுத்து, இஃப் A = -1 மற்றும் AN = n-1/n+2, n greater than 1, எனில் A2, A3 வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து -1/4, -1/20. அடுத்தது, அஸ்பர் G20 சர்விலன்ஸ் நோட் இந்தியன்ஸ் எக்கனாமி இஸ் டு க்ரோ அட் டேஸ் இன் த இயர் 2020. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி வந்து 2020 வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 7.5%. அடுத்தது, இந்த இயர் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேஷியோ ரேட் இஸ் கால்டு. 1951 வந்துட்டு மக்கள் தொகை பெருக்கு வீதம் எவ்வாறு சொன்னாங்க அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. டெல்லி, மத்திய இந்தியா, லக்னோ, கான்பூர் கொடுத்துட்டாங்க. எங்கெங்கே யார் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய லெசன். அது பெரும், அதாவது 1857 வந்து பெரும் போராட்டம், பெரும் புரட்சி, பெரும் கழகம் நடந்ததில்ல அதோடு தான் இது சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம். டெல்லி வந்து யார் அப்படின்னா, டெல்லியில் வந்துட்டு 2nd பகதூர் ஷா, மத்திய இந்தியாவில் வந்து ராணி லக்ஷ்மி பாய், லக்னோவில் வந்துட்டு பேகம் அசரத் மஹால், கான்பூரில் வந்து தாந்தியா தோப். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 4, 3, 1, 2. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது, மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் சமத்துவ உரிமை, சுதந்திரம், சரசிலம்புக்கு ஒரு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. அடுத்தது, த உக்தல் பிளைன் அஸ் இஸ் ஃபவுண்ட் இன் டேஸ் ஸ்டேட், உக்தல் சமவெளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா. 0 longitude and 0 latitude இஸ் லொக்கேட்டட். 0 தீர்க்கரேகையும் 0 அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. அடுத்தது, ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்ட் பை, பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் ஹூஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சோ 40 centimeter இஸ், 40 centimeter வளைவாரம் உடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 centimeter. A man has to exert a force in 10N at the edge of door to push it open. How much force will the man have to exert if he pushes the center of the door? இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு, ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10N அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு 20N. த ஃபர்ஸ்ட் பேட்டரி வாஸ் மேட் பை, முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆப்ஷன் பி 12 days.
14 அச்சு கொடுப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கொடுப்பவர்கள் தேவை? இதுக்குரிய ஆன்சர் 10. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். GST came into effect on DAS in India. GST எப்போ இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1 July 2017. அதுக்கப்புறம் முட்டன் வெரைட்டி ஆஃப் வீட்டிஸ் சடுதி மாற்ற கோதுமை வகை என்பது சார்பதி சொனோரா. இந்தியா சென்ட்ரல் மெரிட்டன் பாசஸ் த்ரூ இந்தியாவின் மத்திய ரேகை டேஸ் வழியாக செல்கிறது மிர்சாப்பூர். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸெண்டர் டு பி ஹானர்ட் வித் பத்மஸ்ரீ? பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். விச் அமெண்ட்மெண்ட் ஹேஸ் மேட் ப்ரொவிசன்ஸ் ரிலேட்டட் டு நாகர் பாலிகா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்? அதாவது நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னா, அதாவது லோக்கல் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தான் சொல்கிறோம் நகர்பாலிகா அப்படிங்கிறது. அதோட சட்ட திருத்தம் வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். Which யூனியன் டெரிட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? எது அதோட தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்னா புதுச்சேரி தான். இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள்? 543. அதாவது மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, 543. ஹூ அந்த மீது ரெண்டு பேர்த்த வந்துட்டு யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஹூ ப்ரொவைடட் த விமன் ஆஃப் த ஃபேமஸ் நடராஜா டெம்பிள் அட் சிதம்பரம் வித் த கோல்டன் ரூஃப்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யாரு? முதலாம் பராந்தகன். ஹூ வாஸ் கால்டு மதுரை கொண்டான் மதுரை கொண்டான் என்று புகழப்படுவர் யார்? முதலாம் பராந்தகன். ஹூ வாஸ் த சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். The reaction which takes place at cathode of an electrochemical cell is ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயுவில் நிகழும் வினை ஆக்சிசன் ஒடுக்கம். An example of commonly used insecticide is பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்தது த ரேசியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹைட்ஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ரேடியோ ஆஃப் த டூ சிலிண்டர்ஸ் ஆர் 1:2 அண்ட் 2:1 ரெஸ்பெக்டிவ்லி தென் த ரெஸ்பெக்டிவ் வால்யூம்ஸ் ஆர் இன் த ரேசியோ. இரண்டு உருளை உயரங்கள் முறையே 1:2 அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் இதுக்குரிய ஆன்சர் 2:1. அட் வாட் ரேசியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ சம் ஆஃப் மணி doubles itself in 10 years in simple interest? ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? 10%. சிம்பிளிஃபை கொடுத்துட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, 3/3 த ஹோல் பவர் -2 இன்ட்டு 2/2 த ஹோல் பவர் -3 பை 2/4 த ஹோல் பவர் -2 இன்ட்டு 3/-4 இன்ட்டு 4/-2. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 7/9. த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இன் 384 மீட்டர் ஸ்கொயர் ஃபைன் த சைட் ஆஃப் த கியூப் வந்து கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் அதாவது மொத்த வலைபரப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஒரு கியூப் கனசதுரத்துக்கு, அதோடைய பக்கம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு 8 மீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 questions ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்க 100 questions வந்துக்குரிய ஆன்சர் கீ வந்து பார்த்தாச்சு. இனி வந்து கவர்மெண்ட் கீ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து TNPSC மூலமாக வெளிவரக்கூடிய ஆன்சர் கீ வந்த ஒருபாடு இந்த ஆன்சர்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து க்ளூ கிடச்சிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு வந்து ராங்காக தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் அதாவது ஏதாவது நான் சொன்னது வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.